தொடர்ந்து எட்டாவது நாளாக நடைபெற்று வருகிற காசா அப்பாவி மக்களுக்கு எதிரான இஸ்ரேலிய ராணுவத்தினுடைய கொடூர தாக்குதல்கள் தொடர்பான செய்திகளை நாம் இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம் இன்றைக்கு நமக்கு தெரியும் ஏற்கனவே நாம் ஈவினிங் போட்ட அந்த வீடியோவில் நீங்க பார்த்திருப்பீங்க இன்றைய தினமும் முக்கியமாக அமெரிக்காவினுடைய போர்க்கப்பல் மீது அதாவது யமனை சேர்ந்த ஹூதிகள் தாக்குதல் நடத்தியிருக்கக்கூடிய காட்சிகள் பதிவாகி இருக்கிறது ஆனால் அவர்கள் அவர்கள் அனுப்பி அந்த ட்ரோனை தடுத்து விட்டதாக அறிவித்திருக்கிறார்கள் இதே நேரத்தில் இந்தியாவினுடைய மங்களூர் துறைமுகத்திலிருந்து க பயணித்த ஒரு கப்பல் மீதும் இன்றைய தினம் அந்த கப்பலை கைப்பற்றுவதற்கு ஹூதிகள் முயற்சித்த நேரம் அது தோல்வியில் முடிந்திருக்கிறது இது தொடர்பான விரிவான செய்திகளை எல்லாம் நம்ம பகிர்ந்திருக்கிறோம் அந்த வீடியோவை பார்க்காதவங்க அதில் பார்த்துக்கிறோங்க இன்றைய தினம் நாம் நம்முடைய இந்த செய்திகளை பார்ப்பதற்கு முன்பதாக இரண்டு முக்கியமான செய்திகள் என்னன்னா இந்த பாலஸ்தீன மக்களுக்கான ஆதரவு உலக அளவில் கடுமையாக ஆதரித்து அதிகரித்து வரக்கூடிய காட்சிகள் தற்போது வெளியாகிக் கொண்டிருக்கிறது குறிப்பாக அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தியில் அவர் என்ன சொல்றாருன்னா காசா மீதான இஸ்ரேலுடைய கட்டுக்கடங்காத தாக்குதல்களும் சொல் பேச்சு கேட்காத தாக்குதல்களும் சர்வதேச அளவில் இஸ்ரேலுக்கு கெட்ட பேரையும் காசாவில் இருக்கக்கூடிய போராளிகளுக்கு நட்பெயரையும் கொண்டு வந்து கொடுத்துக்கொண்டிருக்கிறது எனவே இந்த மாதிரியான தாக்குதல்களை அவர்கள் நிறுத்துவதுதான் சிறந்தது என்று சொல்லி அவர் கருத்து சொல்லி இருக்கிறார் சர்வதேச இது பெரிய மாறி அமெரிக்காவினுடைய தேர்தல்லையே இது செல்வாக்கு செலுத்துகிற அளவுக்கு தற்போது நிலைமை மாறி இருக்கிறது இப்படியான நேரத்தில் செய்ய முடியுமோ அந்த விதங்களில் நாம் பங்களிப்பு செய்ய கடமை

கட்டிங் தகவல் இதுக்கு பிறகு போடப்பட்டுவிடும் முழுமையாக பார்த்தவங்க அந்த கட்டிங்க பார்க்கணுங்கிற எந்த கட்டாயமும் கிடையாது அந்த கட்டிங் எதுக்கு போடுறோம்னு சொன்னால் தனித்தனியாக சாப்டர் சாப்டராக புரிந்து கொள்வதற்காகத்தான் அதையும் போடுகிறோம் அதையும் பார்க்காதவர்கள் கண்டிப்பாக நீங்கள் தாராளமாக பார்த்து கொள்ள முடியும் என்கிற செய்திகளை சொல்லிக்கொண்டு இன்றைய தினம் என்னவெல்லாம் நடந்திருக்கிறது என்பதை பார்க்க போனோம் என்றால் நான் ஏற்கனவே சொன்னதை போல சர்வதேச மட்டத்திலே இஸ்ரேலுக்கு எதிரான எதிர்ப்பலைகள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது குறிப்பாக இஸ்ரேல் பொருளாதார ரீதியாக தா

இருக்கிறார்கள் இதுவரைக்கும் அவங்க இஸ்ரேலுடைய ஃபுட்பால் டீமுக்கு இவங்க தான் ஸ்பான்சராக இருந்தாங்க அதற்குரிய முழு செலவினங்களையும் இந்த கம்பெனி தான் பார்த்து கொண்டிருந்தது பெரிய அளவில் அவங்க தான் அந்த அந்த இஸ்ரேலுடைய ஃபுட்பால் டீமை வந்து பெரிய அளவில் மக்கள் மயப்படுத்தி கொண்டிருந்தவங்க இன்றைக்கு அதிரடியாக இன்று முதல் நாங்கள் உங்களுக்கான ஒப்பந்தத்தை கேன்சல் பண்ணுகிறோம் என்று அறிவித்து இருக்கிறார்கள் இதுவெல்லாம் எதை காட்டுதுன்னு சொன்னால் இந்த கம்பெனி தன்னுடைய பெயரை காப்பாற்ற முயற்சி செய்கிறது இனிமேல் இவர்களுக்கு நாம் ஒத்துழைப்பு செய்தால் நம்முடைய பேர் கட்டுவிடும் இடத்திற்கு வந்துவிட்டார்கள் இது ஆரம்பம் மட்டும்தான் இது அதிகரிக்க அதிகரிக்க பல கம்பெனிகளும் இந்த காரியத்தில் இறங்கி விடுவார்கள் என்பதிலே மாற்ற கருத்து கிடையாது